ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். 1990களில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வந்த இந்த ஐடி செக்டர்ஸ் வளர்ந்த நாடுகள் இதை லாபத்தை தெரிஞ்சு உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே இதை கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் வளர்ந்து வரும் இந்தியா போல் சில நாடுகளுக்கு ஆஃப் ஷோருன்ற பாண்டிங் முறையில் ஐடிஸ் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பும் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி செக்டர்ஸ் இந்தியாவில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சு நம்மளோட ஜிடிபி வளர்ந்ததை கவனித்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் அவங்களோட மேல்நாட்டில் இருக்கிற கம்பெனிகளும் இந்தியாவில் தொடங்கினாங்க. அதனால இந்தியாவில் இருக்கிற பட்டதாரிகளுக்கு எல்லாம் வேலை வாய்ப்போட வாங்குற சம்பளமும் அதிகமாச்சு. இப்படி சக்சஸாக போயிட்டு இருந்த ஐடி செக்டர்ஸில் எதுக்காக 20 லட்சம் எம்ப்ளாயிஸை கட் டவுன் பண்ணுறாங்க? இந்த எம்ப்ளாயிஸ் கட் டவுன் சொல்ல போகிற ப்ராசஸில் யாருக்கெல்லாம் வேலை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? இந்த ப்ராசஸ் கொண்டு வரதுக்கான மோட்டிவ் என்ன? இது யாரோட லாபத்துக்காக பண்ணுறாங்க? இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வெல்கம் டு டீ கடை. ரெண்டாயிரத்தி 2001 அப்புறம் இந்தியாவில் கிராஜுவேட் பசங்க கிட்ட கேட்டால் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு கெத்தாக சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னும் வரைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஐடி கம்பெனிஸ் போய்கிட்டு தான் இருக்கு. இப்போது ஐடி ஃபீல்டில் ஜாம்புவானாக இருக்கிற இந்த விப்ரோ, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ஸ், டெக் மஹிந்திரான்னு சொல்லப்படுற பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரோபோட் ஆட்டோமேஷன் ப்ராசஸை உருவாக்கணும்னு முடிவில் இருந்திருக்காங்க. இந்த ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் அப்போது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியாமல் இருந்ததுனால சில வருஷங்களாக இந்த ப்ராசஸ் டெஸ்டிங்கில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இந்த ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் எதுக்காக உருவாக்குறாங்கன்னா, அவங்க கம்பெனியை டிஜிட்டலாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களோட ஒர்க்ஸும் வேகமாகும்னு, அதை தாண்டி கண்டினியூஸாக ஒர்க் நடக்கும்னு சொல்கிறாங்க. இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ப்ராசஸ் வந்துச்சுன்னா லைக் 24/7 பேஸ்டு ரொட்டேட்டிங் ஷிஃப்டில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒர்க் நடக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் சொல்லப்படுற இந்த ப்ராசஸ் ஒரு ரோபோட்லாம் இல்லைங்க, இது ஒரு வகை ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை அந்தந்த கம்பெனி டெஸ்ட் பண்ணி சக்ஸஸையும் பார்த்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் வந்தால் ஐடி ஃபீல்ட்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே பாதிப்பான்னு கேட்டால் அப்படி இல்லை. பட் லோ ஸ்கில் எம்ப்ளாயிஸுக்கும் ஃப்ரெஷர்ஸுக்கும் மேபி வாய்ப்பு இருக்குது. இதனால் அந்தந்த கம்பெனிங்களுக்கு பாண்டிங்ஸ்லேருந்து சேல்ரி வரைக்கும் மிச்சமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் உடனே அப்ளை ஆகுமான்னு கேட்டால் அப்படி எதுவுமே இல்லை. பட் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன் ரோல் ஒர்க் பண்ணி ரிசல்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மேபி 2023 இது ஃபுல்லாகவே ப்ராசஸிங்க்கு கொண்டு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டால், இந்த ப்ராசஸ் லோ ஸ்கில் எம்ப்ளாயிஸ்க்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க அவங்களோட நாலேஜையும் ஸ்கில்லையும் வளர்க்குறத தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த ப்ராசஸ்னால ஜாப் ரோல் கட் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்தியா, சைனா, பங்களாதேஷ் போல நாடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிப்படையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் வரத்துக்கு இன்னும் 2-3 வருஷம் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. மேபி இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை செய்கிற நம்ம பசங்களுக்கு தெரியல, இந்த டெக்னாலஜி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகுதுன்னு. டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கில்ல நல்லா வளர்ப்போம், ஐடியில் சாதிப்போன்னு சொல்லிட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய், டேக் கேர்.